சாதனம் குறித்து பேசிய தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது மும்பை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதயநிதியின் பேச்சு இந்தியா முழுவதும் பரபரப்பை கிளப்ப காரணம் என்ன? சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது டெங்கு, மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படித்தான் இந்த சனாதனமும் சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்று பேசினார். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படித்தான் இந்த சனாதனம். உதயநிதி ஸ்டாலினின் இந்த கருத்துக்கு பாஜக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சு இந்தியா முழுவதும் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தின. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு 10 கோடி ரூபாய் என அயோத்தியைச் சேர்ந்த சாமியார் பரமஹன்ச ஆச்சாரியா அறிவித்தார். மேலும் உதயநிதியின் புகைப்படத்தை வாளால் கிழித்து அதை தீயிட்டு கொளுத்தியும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனிடையே சனாதனம் குறித்து தவறாக பேசியதாக உதயநிதி ஸ்டாலின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லி காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலங்கள் பலவற்றிலும் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் உதயநிதி ஸ்டாலின் மீது காவல் நிலையங்களில் புகார் அளித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலும் உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மும்பையின் மிராசாலை காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் அமைச்சர் உதயநிதி மீது இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்குவது, மத நம்பிக்கையை புண்படுத்துவது ஆகிய 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சனாதன எதிர்ப்பு பேச்சு குறித்து விவாதித்தது. திமுக இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணி தலைவர்களான மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனால் இந்தியா கூட்டணியில் சலசலப்பும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.